கண்காணிப்பு கேமரா அமைப்பதில் பின்தங்கியிருக்கும் இந்தியா போன்ற நாட்டுக்கு ஆதார் அடையாள எண் சிறந்த கண்காணிப்பு கருவியாக செயல்படும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மானியங்கள் சரியான நபருக்கு சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காகவும் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் ஆதார் அடையாள அட்டையை நமது சமையல் எரிவாயு சிலிண்டர், ரேஷன் அட்டை, பான் கார்டு, செல்போன் சிம் கார்டு, வங்கிக் கணக்கு என அனைத்துடனும் இணைக்கச் சொல்கிறது அரசு. உத்தரப்பிரதேசம் போன்ற சில மாநிலங்கள் இதற்காக ஆதார் அட்டை இருந்தால்தான் பள்ளிகளில் சத்துணவு, உயிர்காக்க ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவை கிடைக்கும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றன. இந்த ஆதார் அட்டை நாம் நினைப்பது போல கடந்த காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டதல்ல. கடந்த 2002 வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு பல்நோக்கு தேசிய அடையாள அட்டை என்கிற பெயரில் ஆதார் அட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், 1999 கார்கில் போருக்கு பிறகு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றும், இதனால் அரசின் பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்புக்கான கருவிகளை செழுமைப்படுத்தவும் இத்திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டது. பின்பு காங்கிரஸ் அரசால் பெயர் மாற்றப்பட்டு கொண்டுவரப்பட்ட இந்த ஆதார் அட்டை திட்டத்தை பற்றி இந்திய உளவுத்துறையின் முன்னாள் இயக்குநரான AK டோவல் பேசிய கருத்து 2010 சர்ச்சையை எழுப்பியது. நாட்டின் சட்டவிரோத சக்திகளையும் அந்நியர் ஊடுருவலையும் அடையாளம் காண வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும், ஆனால் நலத்திட்டங்களை செயல்படுத்தவே இத்திட்டம் என கூறினால்தான் மக்கள் ஒத்துழைப்பார்கள் என்பதால் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்று பேட்டியளித்தார். ஆதார் கட்டாயமல்ல என நீதிமன்றங்கள் பலமுறை கூறினாலும் அரசு செவி சாய்ப்பதா இல்லை. மெல்ல மெல்ல ஆதார் அட்டையின் கீழ் அனைத்து மக்களையும் கொண்டுவர முயன்று கொண்டிருக்கிறது. மேலும் ஆதார் அட்டையினால் தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட போது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வைத்த வாதங்கள் சற்று அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே அமைந்தது. மக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பது உரிமை மீறல் இல்லை என்று தெரிவித்த மத்திய அரசு, கூடவே தனிமனித சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை இல்லை என்றும் நீதிமன்றத்தில் வாதாடியது. இதனைத் தொடர்ந்து மக்களின் DNAவை சேகரிக்கும் திட்டமும் மத்திய அரசிடம் இருப்பதாக நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது. ஒருவேளை நமது அரசு கூறுவது போல் ஆதார் எண் நாட்டின் வளர்ச்சிக்கு என்று கூறுவதே உண்மையாக இருந்தாலும், நமது கைரேகை, கருவிழி ரேகை, கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி எண், வங்கி எண், வாக்காளர் அட்டை, மருத்துவ சேவைக்கான அட்டைகள் போன்ற தகவல்களை உள்ளடக்கிய ஆதார் அட்டை தவறான கைகளில் கிடைத்தால் என்னவாகும்? அது நடக்காது என்று அரசு உறுதியளித்துக் கொண்டிருக்கும் வேளையில்தான் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் ஆதார் அட்டை இணையத்தில் வெளியானது. ரிலையன்ஸின் ஜியோ சிம் அறிமுகப்படுத்தப்பட்ட சமயம் ஆதார் அட்டை வைத்திருந்தவர்கள் தங்கள் ரேகையை கொடுத்ததும் ஜியோ சிம் டீலரின் கம்ப்யூட்டரில் அவர்களது ஆதார் அட்டை வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். உள்ளூர் நிறுவனமான ரிலையன்ஸ் மட்டுமல்ல, வெளிநாட்டு நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தாலும் நமது ஆதார் அட்டைகளின் தகவலை கையாள முடியும் என்பது பேரதிர்ச்சி. சமீபத்தில் அந்த நிறுவனம் நடத்திய ஸ்கைப் லைட் ஆப் வெளியீட்டு விழாவில் ஒருவரின் கைரேகையை கொண்டு அவரது ஆதார் அட்டையை தனியாக எடுத்து அவரது மொத்த ஜாதகத்தையும் ஒப்பித்தது மைக்ரோசாப்ட். இப்படி தனிமனிதர்களின் தகவல்களை தனியாரிடம் ஒப்படைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என ஏற்கனவே வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. 1933 ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் பல யூதர்களை கொன்றழித்தது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்போது ஜெர்மனியில் இருந்த ஆதார் திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை கொண்டே யூதர்களை மட்டும் தனியாக கண்டறிந்து கொலைக்களங்களுக்கு ஹிட்லர் அனுப்பினார் என்பது நமக்கு தெரியாத விஷயம். ஹிட்லருக்கு அந்த தகவல்கள் எப்படி கிடைத்தன என ஆராய்ந்த போது, அந்நாட்டில் அப்போது தனி மனிதர்களின் தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட IBM என்கிற தனியார் நிறுவனம் அதை ஹிட்லருக்கு வழங்கியுள்ளது தெரிய வந்தது. அமெரிக்காவிற்கு இணையாக உளவு பார்க்கும் பிரிட்டன் அரசே 2006 தான் கொண்டு வந்த ஆதார் திட்டம் போன்ற ஒரு அடையாள அட்டை திட்டத்தை தனிமனித சுதந்திரத்திற்கு எதிரானது என கூறி ரத்து செய்தது. இந்த நிலையில்தான் ஆதார் அட்டையை கொண்டு வருவதில் நமது இந்திய அரசு முழு முனைப்புடன் இருக்கிறது. கடந்த ஆண்டு இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா, HDFC போன்ற வங்கிகளின் சுமார் 30 லட்சம் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளின் தகவல்கள் திருடப்பட்டது பெரும் சர்ச்சையானது நினைவிருக்கலாம். இதுபோன்ற குறிப்பிட்ட சில நிறுவனங்களில் இருக்கும் நமது குறிப்பிட்ட தகவல்கள் திருடப்படும் போது பெரும் இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் நமது கைரேகை, ஒட்டுமொத்த தகவல்களும் அடங்கிய இணையப்பட்டகம் திருடப்பட்டால் என்னவாகும் என்கிற கேள்வி எழுகிறது. ஆதார் அடையாள அட்டை விவகாரத்தில் நிகழ்கால பிரிட்டனிடம் இருந்தும் கடந்த கால ஜெர்மனியிடம் இருந்தும் பாடம் கற்க மறுக்கும் மத்திய அரசு, தனி மனித சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை இல்லை என கூறும் மத்திய அரசு, நம்மை கண்காணிக்க ஆதார் அடையாள அட்டையை கொண்டு வரவில்லை என நம்புவோம். மக்களை கண்காணிப்பது தேசத்தின் பாதுகாப்பிற்காகத்தான் என அரசு சொல்வதை முழுமையாக ஏற்போம்.
இந்தியா உட்பட அனைத்து அரசாங்கங்களுக்கும் நமக்கு சொல்ல ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. தேசத்தின் பாதுகாப்பு என்பது மக்களின் பாதுகாப்பு தான். மக்களின் சுதந்திரத்தை கொன்றுவிட்டு தேசத்தை காப்பாற்ற முடியாது. உலக வரலாற்றை உற்று நோக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புலப்படும். அது என்னவெனில், அரசியல் மற்றும் அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் பொருளாதார ரீதியாக சுரண்டல்களை மேற்கொள்ளவும் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் கண்காணிப்பு என்கிற வழியை பிரதான ஆயுதமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் சமகாலத்தில் கல்வி அறிவும் அறிவியல் புரிதலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான தகவல்களை மக்களே தங்கள் சுய விருப்பத்துடன் அல்லது பின்விளைவுகளை அறியாத தன்மையினால் தன்னிச்சையாக பகிர்ந்து கொள்ளும் சூழல் சமூக வலைதளங்கள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எவரையும் எவரும் கண்காணிக்க எந்த சிரமமும் பட தேவையில்லை. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கண்காணித்துக் கொண்டு பிறருக்கும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நிலையில் நீங்கள் பார்க்கிற, பழகுகிற, எதிர்பாராமல் சந்திக்கிற, ஒருவரை ஒருவர் பார்த்திராமலேயே நட்பில் இணைந்திருக்கிற, உங்களை நேரடியாக அல்லது மறைமுகமாக கட்டுப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனும் பிக் பாஸ் தான்.